வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரீதா வினுஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதீபா குடும்பத்திற்கு 7 லட்சம் நிதி உதவி, முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்து. காலா திரைப்படத்திற்கு தடை விதிக்க முடியாது, உச்சநீதிமன்றம் மறுப்பு. சொத்துக்குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சருக்கு 5 ஆண்டு சிறை, சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. துப்பாக்கிச் சூட்டில் பலியான 6 பேரின் உடல்கள் இன்று ஒப்படைப்பு, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தகவல். நீட் தேர்வு தோல்வியால் தற்கொலை செய்து கொண்ட மாணவி பிரதீபா குடும்பத்திற்கு 7 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பை பேரவையில் வெளியிட்ட முதலமைச்சர் பழனிசாமி தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்தார். தேர்வில் தோல்வியடைந்தால் மாணவ மாணவிகள் தற்கொலை போன்ற விபரீத முடிவை எடுக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். செல்வி பிரதீபா என்பவர் நீட் தேர்வில் குறைவான மதிப்பெண் எடுத்ததன் காரணமாக மனமுடைந்த நிலையில் 4/6/2018 அன்று இரவு தற்கொலை செய்து கொண்ட உயிரிழந்தாள் என்ற செய்தியை அறிந்து நான் மிகவும் துயரடைந்தேன். உயிரிழந்த செல்வி பிரதீபா அவர்களின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உயிரிழந்த செல்வி பிரதீபா அவர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து 7 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும். மாணவ புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் செயல்படும் இந்த அரசு மாணவர்களின் நலனில் எப்போதும் அக்கறையோடும் அவர்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இருக்கும் என்பதையும், மாணவ மணிகள் இதுபோன்ற விபரீத முடிவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதையும் இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். முன்னதாக பேரவையில் 110 விதியின் கீழ் கால்நடைத்துறை, பால்வளம், மீன்வளத்துறையைச் சார்ந்த அறிவிப்புகளை முதலமைச்சர் பழனிசாமி வெளியிட்டார். இதன்படி சென்னை தவிர பிற மாவட்டங்களில் 38,500 பெண்களுக்கு தலா 50 கோழி குஞ்சுகள் வீதம் நாட்டின கோழிகளை வளர்க்க 25 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நாட்டுக்கோழி முட்டை மற்றும் இறைச்சியின் தேவை அதிகரித்துள்ளதால் புலக்கடை கோழி வளர்ப்பு தொழில் பெருமளவில் வெற்றியடைந்துள்ளது. எனவே புலக்கடை கோழி வளர்ப்பை மேலும் ஊக்குவிக்க சென்னை நீங்களாக அனைத்து மாவட்டங்களிலும் 38,500 பெண் பயனாளிகளுக்கு தலா 50 கோழிகள் 25 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும். பிரதீபா குடும்பத்திற்கு 7 லட்சம் ரூபாய் நிதி உதவி என்ற முதலமைச்சரின் அறிவிப்பை எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வரவேற்றார். ஏழ்மையான நிலையில் உள்ள பிரதீபாவின் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் கேரள மாநிலத்தைப் போல பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். இந்திய இளைஞர்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக உயர முடியும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் உள்ள பிரதமர் அலுவலகத்திலிருந்து நமோ ஆப் மூலம் நாடு முழுவதும் உள்ள இளம் தொழில் முனைவோரிடம் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், ஸ்டார்ட் அப் திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். விரைவான வங்கிக் கடன், வரி விதிப்பில் சலுகை, உடனுக்குடன் தடையில்லா சான்றிதழ்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசு வழங்கும் சலுகைகளை இளம் தலைமுறையினர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், கிராமங்களிலும் ஸ்டார்ட் அப் திட்டத்தை பயன்படுத்தி தொழில் முனைவோராக வளர வேண்டும் எனவும் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். ஸ்டார்ட் அப் இந்தியா கே மாத்யம் சே அப்னே கௌஷல் கோ அவசர் சே ஜோடா, अपना स्वयं का उद्यम शुरू किया और अपने जैसे और कई युवाओं को रोजगार भी दिया।
நடிகர் ரஜினிகாந்தின் காலா படத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. ராஜசேகர் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் கரிகாலன் என்ற தனது கதையை காலா திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். காலா திரைப்படத்தின் கதை தலைப்பு தன்னுடையது என குறிப்பிட்டிருந்த அவர், நாளை வெளியாக உள்ள காலா படத்தை தடை செய்ய வேண்டும் என கூறியிருந்தார். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் மனுதாரரின் புகாரில் முகாந்திரம் இல்லை என தெரிவித்தது. மேலும் மனுவை தள்ளுபடி செய்ததுடன் தடை விதிக்கவும் மறுத்துவிட்டது. கர்நாடக உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு மதிப்பளித்து காலா படத்தை திரையிட முதலமைச்சர் குமாரசாமி நடவடிக்கை எடுப்பார் என நடிகர் ரஜினிகாந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை ரஜினிகாந்த் சந்தித்தார். அப்போது பேசிய அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என கூறியதில் தவறு ஏதும் இருப்பதாக தெரியவில்லை என குறிப்பிட்டார். ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் அணைகள் அனைத்தும் இருக்கும் என கூறியதும் தனது கருத்துதான் என்று ரஜினிகாந்த் தெரிவித்தார். இந்த காவிரி மேலாண்மை அது என்ன சொல்லியிருக்கோம், அது வந்து கர்நாடகா வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர். இதில் என்ன தப்பு இருப்போம் எனக்கு தெரியல. இதுக்காக வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணுறது வந்து அவர் சரியாக எனக்கு தோணல. கம்ப்ளீட்டாக உலகம் பூரா படம் இல்லைதான் போதும் அனுப்படுத்தலை, இங்கே மட்டும் டிஸ்டிங் போகலை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிய வருது. ஏன் வந்து கர்நாடகாவில் போகலன்னு சொன்னால், இந்த காரணத்துக்காக அது வந்து ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் அது கர்நாடகத்துக்கே நல்லா இருக்காது. ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு, படம் ரிலீஸாக தியேட்டருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி குமாரசாமி அவர்கள் வந்து அதை வந்து செய்வாங்கன்னு சொல்லி என்னுடைய நம்பிக்கை இருக்குது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் சத்யமூர்த்திக்கு 5 ஆண்டும் அவரது மனைவிக்கு 2 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1991 முதல் 1996 ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சியில் கடலடியாய் சேர்ந்த சத்யமூர்த்தி அமைச்சராக பதவி வகித்தார். அப்போது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 83 லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கில் அவரையும் அவரது மனைவியையும் கீழமை நீதிமன்றம் விடுவித்து இதனை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. 10 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. சத்யமூர்த்திக்கு 5 ஆண்டும் அவரது மனைவி சந்திராவிற்கு 2 ஆண்டு சிறை தண்டனையும் தலா 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் பலியானவர்களில் 6 பேரின் உடல்கள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து இன்று உடற்கூறு ஆய்வு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் 13 பேர் பலியாகினர். 7 பேரின் உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. எஞ்சிய 6 பேரின் உடல்களை உடற்கூறு ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டது. அதன் பேரில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு இன்று காலை வந்த குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதிகள் 6 பேரின் உறவினர்களிடமும் விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர் விவேக் சௌத்ரி மேற்பார்வையில் மணிராஜ், அந்தோணி, செல்வராஜ் உள்பட 6 பேரின் உடல்களும் உடற்கூறாய்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதனையொட்டி தூத்துக்குடி மருத்துவமனை வளாகம் முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் பலியானவர்களில் 8 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தூத்துக்குடி ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்தார். எஞ்சியவர்களின் குடும்பத்தினருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், உடற்கூறு ஆய்வுக்கு பின்னர் 6 பேரின் உடல்களும் இரவுக்குள் ஒப்படைக்கப்படும் என தெரிவித்தார். இன்று தினம் 6 பேஷண்ட்ஸ்னுடைய போஸ்ட்மார்ட்டம் மற்றும் இன்க்வெஸ்ட் ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான சொந்தக்காரன் அவருடைய உறுப்பினர்கள் எல்லாமே இங்கே ஏற்கனவே வந்தார். 4 ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் எல்லாமே வந்திருக்கிறார்கள். ஸோ அவருடைய தலைமையில் வீடியோகிராஃப் பண்ணிவிட்டு ஆனரபிள் ஹைகோர்ட்டோடைய ஆர்டரில் என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க அது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணி இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவோம். இப்போ வரை 8 பேருக்கு நம்ம இழப்பீட்டு தொகை ஏற்கனவே கொடுத்து முடிச்சிட்டோம். தலா 20 லட்சம் அவருடைய குடும்பத்துக்கு, மற்ற நபர்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொடுப்போம். எம்ஜிஆர் 100 ஆண்டு பிறந்தநாள் விழாவை ஒட்டி 10 ஆண்டுகளுக்கு மேல் புழல் சிறையில் இருந்த 67 தண்டனை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். 10 ஆண்டுகளுக்கு மேல் தமிழக சிறையில் உள்ள ஆயுள் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என எம்ஜிஆர் 100 ஆண்டு பிறந்தநாள் விழாவை ஒட்டி முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்திருந்தார். அதற்கான நீதித்துறை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வந்தது. கைதிகளை விடுவிக்கும் தமிழக அரசின் முடிவிற்கு ஆளுநரும் அனுமதி அளித்தார். இதனையடுத்து புழல் சிறையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை அனுபவித்து வந்த 67 கைதிகள் இன்று காலை விடுவிக்கப்பட்ட கைதிகளை அவர்களுடைய உறவினர்கள் வரவேற்றனர். எந்த மாநிலம் எதிர்த்தாலும் நீட் தேர்வு நடைபெறும், மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. எந்த மாநிலம் எதிர்த்தாலும் நீட் தேர்வு நடைபெறும் என மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மாணவி பிரதீபாவின் மரணம் வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். தமிழை வைத்து அரசியல் கட்சியினர் பொய் பிரச்சாரம் செய்து வருவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். நம்முடைய மாணவர்கள் எல்லா துறைகளிலும் முதல் நிலைக்கு வரக்கூடிய அளவுக்கு விரும்பணும். நீட் தேர்வில் ஒட்டுமொத்தமாக நாம தானே முதலிடம் பெற்றுக்க முடியும். அது ஏன் பண்ணலை? இப்போதாவது அந்த முயற்சி நடக்கட்டும். தமிழை முதலாக வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய அரசியல்வாதிக்கு முற்றுப்புள்ளி வைங்க. தமிழை தன்னுடைய தாயாக மதித்து தமிழை நான் வளர்ப்பேன், தமிழுக்காக நான் இருப்பேன் என்கின்ற உறுதி பூண்டவங்க தான் இன்றைக்கு தேவை. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், நீட் தேர்வில் அரசியலை புகுத்த வேண்டாம் என அரசியல் கட்சியினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மாணவர்கள் தன்னம்பிக்கையை இழக்காமல் நீட் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீட்டை பொறுத்தமட்டில் நம் மக்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நீட். அதனால மாணவ மாணவிகளுக்கு உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். உயிரிழப்புகள் மிகுந்த மன வருத்தத்திற்குரியது. ஆனால் முழுமையான நமது பலன் கிடைக்காமல் இருப்பதற்கு தமிழக அரசியல்வாதிகளும் ஒரு காரணம். நீட்டை மாணவர்களிடம் விட்டுவிடுங்கள். இந்த நீட் உண்மையிலேயே மாணவர்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கிறது. அதனால் அரசியலை இதில் புகுத்தி புகுத்தி மாணவர்களின் தன்னம்பிக்கையை குலைக்காதீர்கள் என்பது எனது கருத்து. அதிமுக ஆட்சி யாராலும் கலைக்க முடியாது என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் திமுகவை தொடர்ந்து எதிர்த்து வந்ததாக தெரிவித்தார். 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த ஜெயக்குமார், திமுகவுடன் மிகவும் நேசமாக டிடிவி தினகரன் இருப்பதாக குறிப்பிட்டார். தோக்கிறதுக்குது. இது வந்து உறுதியான அரசு, இது அம்மாவுடைய அரசு. ஒத்துப்போதல்னு பார்த்தா திமுகவோட தான் அவங்க வந்து அந்த ஒத்து போகிறது. அதாவது வந்து நான் கோர்ட்டுக்கு போகிறேன், நீங்களும் கோர்ட்டுக்கு வாங்க, நான் கவர்னர் பார்க்குறேன், நீங்களும் வாங்க, அந்த ஸ்டைல் தான். யார்? டிடிவிக்கு. திமுகவை பொறுத்தவரை வந்து தங்களுடைய எதிரியாக கருத்து இந்த கட்சியோட இன்றைக்கி வந்து ஒத்து ஊதுறதுன்றது இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்து அதை வந்து அவர் கூட இருக்க ஒரு 4 பேராவது தெரிஞ்சுக்கிட்டு அந்த 4 பேர் திரும்பி வந்தால் நல்லது நினைக்கும். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான தமிழக அரசாணை பலவீனமாக இருக்கிறது என மதிமுக பொதுச்செயலர் வைகோ கூறியுள்ளார். ஸ்டெர்லைட் ஆலைக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி மறுத்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் வைகோ ஆஜராகி வாதாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, ஸ்டெர்லைட் ஆலை இயங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி மறுத்ததை தொடர்ந்தே தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளதாக கூறினார். இந்த அரசாங்கம் இந்த ஆணை செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்று கோர்ட்டு தான் டிசைட் பண்ணும். பலவீனமான ஆணை என்பது என்னுடைய கருத்து. ஆனாலும் கூட மக்கள் நலனுக்காகத்தான் இருக்குது எந்த இண்டஸ்ட்ரியும். அனுமதி இல்லாமலே நடத்துவதற்கு நான் வருடக்கணக்கில் அனுமதித்து விட்டு கடைசியில் ஒப்புக்கு ஒரு கண்துடைப்பு நாடகமாக இதை செய்தார்கள். ஈரோடு மாநகராட்சி பகுதியில் மேம்பால பணியும் பாதாள சாக்கடை திட்ட வேலைகளும் ஒரே சமயத்தில் நடைபெற்று வருவதால் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். மக்களின் கோரிக்கை ஏற்று ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த ஆண்டு புதிய மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இதனிடையே முன்னறிவிப்பின்றி சூரம்பட்டி பெருந்துறை சாலைகளில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. இதனால் அனைத்து சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் வணிகர்கள், மாணவர்கள், அலுவலகம் செல்வோர் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே மேம்பால பணிகள், பாதாள சாக்கடை திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டும் என ஈரோடு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரே சமயத்தில் மேம்பாலமும் பாதாள சாக்கடை திட்டம் நடக்கிறதுனால சரியான இடத்துக்கு வாடகைக்கு போக முடியல, வாகன நெரிசல் அதிகமாக இருக்குது, பள்ளி குழந்தைகளுக்கு சிரமமாக இருக்குது. இது வந்து ஒரு வேலையை நிறுத்திட்டு ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா ஈஸியாக இருக்குது, பொதுமக்களுக்கு ஈஸியாக போக முடியும், ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுதான் இதை பார்த்து ஒரு அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுத்து மக்களுக்கு இது ஒரு நல்ல உதவி செய்யும். மேம்பாலமும் பாதாள சாக்கடை ஒட்டுக்கா ரெண்டு பணிகளும் ஒட்டுக்கா செய்கிறதுனால நாங்களும் சரியாக போக்குவரத்து பாதிப்பு இடையூறாக இருக்குது. ரெண்டாவது தக்க நேரத்தில் ஆம்புலன்ஸ், 108 ஆம்புலன்ஸ் கூட போகிறதுக்கு வழி இல்லாமல் சிரமம் போடுறாங்க பொதுமக்கள்ல அதிகமாக. எங்கே பார்த்தாலும் கூட்டம் நெரிசலில் அதான் இருக்குதுங்க. இப்போலாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனவங்க 10 மணி நேரத்தில் போக வேண்டிய வேலை 1 ஹவருக்கு ஆயிடுது, போயிட்டு வர்றதுக்கு 1 ஹவர் ஆயிடுது. போயிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே வந்து நாங்கள் வந்து வாடகை எடுக்க முடியல.
வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வரும் 11ஆம் தேதி முதல் மூடப்பட உள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் வருடந்தோறும் நவம்பர் முதல் வாரத்திலிருந்து வெளிநாட்டு பறவைகள் அதிக அளவில் வருவது வழக்கம். ஜூன் மாதம் வரை தங்கி இனப்பெருக்கம் செய்து பின் தங்கள் நாடுகளுக்கு பறவைகள் திரும்புகின்றன. சுதந்திரமாக சுற்றித் திரியும் அரிய வகை பறவைகளை பார்த்து ரசிப்பதற்காக சுற்றுலா பயணிகள், ஆராய்ச்சி மாணவர்கள் அதிக அளவில் வேடந்தாங்கல் வருகின்றனர். பார்வையாளர்களுக்காக கடந்த நவம்பர் 16ஆம் தேதி பறவைகள் சரணாலயம் திறக்கப்பட்டது. பறவைகளின் எண்ணிக்கை குறைந்த நிலையில் பார்வையாளர்கள் வருகை குறைந்தது. இதனையடுத்து வரும் 11ஆம் தேதி முதல் பறவைகள் சரணாலயம் மூடப்பட உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுவரை 1,25,000 பேர் பார்வையிட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் அரையிறுதி போட்டி. ரஃபேல் நடால், டீகோ ஸ்குவாஸ்மேன் பல பரீட்சை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பெருதலைநகர் லிமாவில் விலைவாசி உயர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற பேரணியில் வன்முறை வெடித்தது. பெருவில் பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. இதனால் பொருட்களை வாங்கும் திறனை இழந்து மக்கள் தவித்து வருகின்றனர். தொடர்ந்து அதிபருக்கு எதிராக நாடு தழுவிய போராட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் அழைப்பு விடுத்திருந்தன. இந்நிலையில் தலைநகர் லிமாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். பின்னர் முக்கிய சாலைகள் வழியாக பேரணியாக சென்ற அவர்கள் பழைய பொருட்களை எரித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போது வன்முறை வெடித்தது. இதனைத் தொடர்ந்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை காவல்துறையினர் விரட்டியடித்தனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவருக்கான அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா வீரர் டிகோ ஸ்குவாட்ஸ்மேனை ரஃபேல் நடால் இன்று இரவு எதிர்கொள்கிறார். பாரிஸில் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. தற்பொழுது இந்த போட்டி அரையிறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் அர்ஜென்டினா வீரர் டிகோ ஸ்குவாட்ஸ்மேனை இன்று இரவு பலப்பரிசையில் ஈடுபடுகின்றனர். இதேபோல் மற்றொரு ஆட்டத்தில் குரேஷிய வீரர் மரின் சிலிக் அர்ஜென்டினா வீரர் ஜுவான் மார்டின் டெல் போட்ரோவை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் வெனிசுவேலா வீராங்கனை கார்பைன் முகுருசா ரஷ்ய வீராங்கனையான மரியா ஷரபோவாவை எதிர்கொள்கிறார். இதேபோல் மற்றொரு ஆட்டத்தில் ருமேனியா வீராங்கனை ஷிமோனா ஹாலப் ஜெர்மன் வீராங்கனை ஏஞ்சலிக் கெர்பருடன் பலப்பரிசையில் ஈடுபட உள்ளார். உலகம் முழுவதும் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் 21ஆவது உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் ரஷ்யாவில் தொடங்க இன்னும் 8 நாட்களே உள்ளன. 5ஆவது உலகக்கோப்பை போட்டியில் அதிக அளவில் கோல்கள் அடிக்கப்பட்டன. இது தொடர்பான சுவாரஸ்ய தகவல்களை அளிக்கிறார் தொகுப்பாளர் பிரவீன். ஃபுட்பால் ரசிகர்களே, 5ஆவது உலகக்கோப்பையில் தான் முதல் முறையாக கோல் எண்ணிக்கையில் செஞ்சுரி அடிக்கப்பட்டது. அதிக கோல்கள் விழுந்ததால் ரசிகர்கள் உற்சாகத்தில் மிதந்தாங்க. இந்த தொடரில் ஹங்கேரி வீரர் சாண்டோர் கோசிஸ் 11 கோல்கள் அடித்து தங்க ஷூவை கைப்பற்றினார். ஒரு உலகக்கோப்பையில் 2 முறை ஹாட்ரிக் கோல் அடித்த முதல் வீரர் இவர் தான். வாங்க அந்த வேர்ல்ட் கப் பற்றி இப்போ பார்ப்போம். 1954 5ஆவது உலகக்கோப்பையில் தான் வீரர்கள் சகட்டு மேனிக்கு கோல்மலை பிழிந்தனர். முதல் முறையாக கோல் எண்ணிக்கையில் செஞ்சுரி அடிக்கப்பட்டது. போட்டிகள் முதல் முறையாக தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்யப்பட்டன. ஸ்காட்லாந்து, துருக்கி, தென்கொரியா ஆகிய அணிகள் முதல் முறையாக இந்த உலகக்கோப்பையில் அடி எடுத்து வைத்தன. முந்தைய உலகக்கோப்பையில் தடை விதிக்கப்பட்ட ஜெர்மனி ஜப்பானுக்கு
தகுதிச் சுற்றில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. மூன்றாவது முறையாக இந்த உலகக்கோப்பையையும் அர்ஜென்டினா புறக்கணித்தது. இதில் பங்கேற்ற 16 அணிகள் 4 பிரிவாக பிரிக்கப்பட்டன. லீக் முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடித்த அணிகள் காலிறுதிக்கு முன்னேறின. காலிறுதியில் உருகுவே இங்கிலாந்தையும் மேற்கு ஜெர்மனி யூகோஸ்லோவியாவையும் தோற்கடித்தன. போட்டியை நடத்திய சுவிட்சர்லாந்தை ஆஸ்திரியா விரட்டியது. உலகக்கோப்பையில் ஒரு ஆட்டத்தில் அதிகபட்ச 12 கோல்கள் இந்த போட்டியில்தான் அடிக்கப்பட்டது. ஒலிம்பிக் சாம்பியன் ஹங்கேரி பிரேசில் இடையிலான காலிறுதியில் 3 வீரர்கள் சிவப்பு அட்டை காட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டனர். முடிவில் ஹங்கேரி தோற்கடித்ததும் இரு அணி வீரர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டது. அரையிறுதி ஆட்டங்களில் மேற்கு ஜெர்மனி ஆஸ்திரியாவையும் ஹங்கேரி நடப்பு சாம்பியன் உருகுவேவையும் சாய்த்தது. பேர்ன் நகரில் ஜூலை 4 தேதி நடந்த இந்த இறுதிப் போட்டியில் ஹங்கேரியும் மேற்கு ஜெர்மனியும் சந்தித்தன. 8 நிமிடத்திற்குள் ஹங்கேரி அடுத்தடுத்து 2 கோல்களை திணித்தது. ஆனால் அதன் பிறகுதான் நம்ப முடியாத அதிசயங்கள் மைதானத்தில் நிகழ்ந்தன. 10th நிமிடத்தில் மோர்லாக்கும் 8th நிமிடத்தில் ஹெல்மெட் ராணும் கோல் போட்டு பதிலடி கொடுத்தனர். இதனால் 2-2 என்ற கோல் கணக்கில் ஆட்டம் சமநிலையை அடைந்தது. 84th நிமிடத்தில் மேற்கு ஜெர்மனி வீரர் ஹெல்மெட் ரான் உதைத்த பந்து மீண்டும் வலைக்குள் நுழைய ஹங்கேரி வீரர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். மேற்கு ஜெர்மனி அணி முதல் முறையாக மகுடம் சூடியது. இந்த உலகக்கோப்பையில் மொத்தம் 140 கோல்கள் பதிவாகின. இதில் ஹங்கேரி மட்டும் 27 கோல்களை போட்டு தள்ளியது. ஒரு உலகக்கோப்பையில் அதிக கோல்கள் அடித்த அணி என்ற சரித்திர புத்தகத்தில் இந்த நாள் வரை ஹங்கேரியின் பெயரே இடம்பெற்றிருக்கிறது. ஹங்கேரி வீரர் சாண்டோர் கோசிஸ் இந்த தொடரில் மொத்தம் 11 கோல்கள் அடித்து தங்க ஷூவை கைப்பற்றினார். இதில் தென்கொரியா மேற்கு ஜெர்மனிக்கு எதிரான லீக் ஆட்டங்களில் ஹாட்ரிக் கோல் போட்டதும் அடங்கும். ஒரு உலகக்கோப்பையில் 2 முறை ஹாட்ரிக் கோல் அடித்த முதல் வீரர் இவர்தான். உலகக்கோப்பையில் இளம் வயதில் கோல் அடித்தவர், இளம் வயதில் ஹாட்ரிக் கோல் அடித்தவர், இறுதிப் போட்டியில் இளம் வயதில் கோல் போட்டவர், இப்படி எல்லா ரெக்கார்டும் இன்று வரைக்கும் ஒருத்தர் பேர்ல தாங்க இருக்கு. யார் அவரு, அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? என்னோட நெக்ஸ்ட் மீட்காக வெயிட் பண்ணுங்க. இனி சினி ட்வீட்ஸ். இயக்குனர் மணிரத்னம் படத்தில் நடித்து வரும் அனுபவம் தொடர்பாக நடிகர் சிம்பு எமோஷனலாக பேசி வெளியிட்டுள்ள வீடியோ தமிழ் திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செக்க சிவந்த வானம் என்ற படத்தில் நடிகர் சிம்பு தற்பொழுது நடித்து வருகிறார். படப்பிடிப்புக்கு லேட்டாக வருவது உள்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளை சிம்புவுக்கு எதிராக திரையுலகினர் கூறுவது வழக்கமான ஒன்று. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் பதிலளிக்கும் விதமாக வீடியோ ஒன்றை சிம்பு வெளியிட்டுள்ளார். நான் தான் அடுத்த ரஜினி என நினைத்து நான் வரவில்லை, ரஜினி மாதிரி வரணும்னு தான் நினைச்சு வந்தேன் என மனம் திறந்து பேசியுள்ளார் நடிகர் சிம்பு. திருமணத்திற்கு முன் நிகழ்ந்த காதல் குறித்தும் அந்த அபாயத்திலிருந்து தான் நல்ல வேளையாக தப்பித்தது குறித்தும் நடிகை சமந்தா குறிப்பிட்டுள்ளார். தெலுங்கு நாளிதழ் ஒன்றிற்கு பேட்டியளித்த சமந்தா, சாவித்ரியின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் நடிகையர் திலகம் படத்தில் நடிக்கும் போது தான் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை படமாக்குவது போல உணர்ந்தேன் என தெரிவித்துள்ளார். நான் ஒரு நடிகரை கண்மூடித்தனமாக காதலித்தேன், ஆனால் நல்ல வேளையாக அந்த நபரிடமிருந்து தப்பித்து விட்டேன் என்றும், இல்லை என்றால் தன்னுடைய வாழ்க்கையும் சாவித்ரி வாழ்க்கை மாதிரியே ஆகியிருக்கும் என சமந்தா மனம் திறந்துள்ளார். 11 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்பொழுது மீண்டும் வெளியாகிறது நடிகர் விஜயின் போக்கிரி. கனகரத்னா மூவிஸ் தயாரிப்பில் பிரபுதேவா இயக்கத்தில் விஜய், அசின், பிரகாஷ்ராஜ் நடிப்பில் கடந்த 2007 ஆண்டு பொங்கல் விருந்தாக திரைக்கு வந்து பிளாக்பஸ்டர் ஹிட் அடித்த படம் போக்கிரி. வருகிற ஜூன் 22 தேதி விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு புது பொலிவுடன் வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் ரசிகர்கள் போக்கிரி படத்தை மீண்டும் வெற்றி படமாக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 11 ஆண்டுகளுக்கு முன்பே 75 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை படை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதீபா குடும்பத்திற்கு 7 லட்சம் நிதி உதவி, முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. காலா திரைப்படத்திற்கு தடை விதிக்க முடியாது, உச்சநீதிமன்றம் மறுப்பு. சொத்துக்குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சருக்கு 5 ஆண்டு சிறை, சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. துப்பாக்கிச்சூட்டில் பலியான 6 பேரின் உடல்கள் இன்று ஒப்படைப்பு, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தகவல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.